வாங்க. நிறைமாத நிலவே பாபா, நடை போடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவே நம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் பாலை தண்டு, சுமையல்ல பாரம் சுகந்தான் அம்மா. தாயான பின்புதான் நீயும் பெண்மணி, தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. ஜெனிமா, நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு. நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு நினைச்சோம், ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தையே வரப்போகுது. நீ ஹாப்பியா இருக்கியா ஜெனி? ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. நீங்க மட்டும் இல்ல, நாங்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். சித்தி, நீ பார்ப்பா கெவின், நீ போய் வேஷ்டி சட்டை போட்டுட்டு வா. ஜெனிக்கு எல்லாரும் வளையல் போட போறவல்ல, நீயும் அந்த பக்கத்துல உட்காரு. சரி சித்தி. என்ன கெவின் ஜெனி மேல ரொம்ப பாசமா இருக்கான்ல, அவளோட விருப்பத்துக்கு தானமா கட்டி கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்ல பையனா தான் இருந்திருக்கான். ஆமாமா, மைனியே தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருப்பானா என்னமோ தெரியல. சரி, எல்லாரும் கூப்பிடுங்க, வளையல் போடுவோம். கெவின் ஜெனி பக்கத்துல உட்காரியா? சரி சித்தி. எம்மா, வளையல் போட ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா ரோசா? நீ முதல்ல வளையல் போடு, ரெண்டாவது குஸ்பு போடட்டும். சரிம்மா. சொந்தமெல்லாம் ஒன்று கூடி நல்ல நாள் பார்த்து நலங்கு வைத்து வளையல் பூட்டி பூச்சுடல் செய்தார். பச்சை வாழை பவள வாழை முத்து வாழையல் மஞ்சளுடன் நீல வாழை பட்டு வாழையல். குஸ்பு வந்து நீ வளையல் போடுமா? கருப்பு வாழை சிவப்பு வாழை கங்கணங்களும் தங்க வாழை கல் பதித்த வைர வளையலும். எம்மா ராணி பாமா. ஆரிராரோ 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 நம ஆனந்தமாய் பாடிடுவோம் ஆரிராரோ. சங்கீதம்மா வாங்க, வந்து வளையல் போட்டு விடுங்க. சொப்ன சுந்தரியம்மா நீங்களும் வாங்க. நான் சின்ன பிள்ளை தானே, நான் வளையல் போடலாமா? சின்ன பிள்ளை அது எங்க இருக்கு? பாட்டி வளையல் போடுங்க. பாட்டி எதுக்கு இப்படி பெரிய கூட்டத்துல வச்சு பாட்டி திடீர்னு சொல்லிட்டு கிடக்கா? சும்மா சொப்பனை சுந்தரின்னு கூப்பிடு. ஒரு டவுட் கேட்டேன், போடலாமா வேண்டாமா? சின்ன பிள்ளை ஆச்சு, இன்னும் கல்யாணம் முடியலையேன்னு கேட்டேன். 90 வயசு வரைக்கும் கல்யாணம் முடியலன்னா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை. இப்படியே நீங்களா சொல்லிக்கிட்டு தெரிய வேண்டியதுதான். வளையல போடுங்க சந்தோஷமா. தலைவரம்மா நீங்களே போடுங்க. மேலும் கீழும் மூச்சு வாங்கி மெல்ல நடந்தால் முட்டி உதைக்கும் பிள்ளை தானே வைத்து சுமந்தால். நல்லபடியா பிள்ளைய என் பேத்தி பெத்து எடுக்கணும், நல்லா இருமா? சரி பாட்டி. சரோஜனி வா, குழந்தை நீ வா, ரெண்டு பேரும் வளையல் போடுங்க. எதுக்கு நின்னுட்டு இருக்கிய? வரக்கா. மல்லி முல்லை ஈறு வாச்சி சாதி சம்பங்கி மறிக்கொழுந்தும் ரோசாவும் செண்பக பூவும் சரம் சரமாய் கோத்து தலையில் சூட்டி விட்டனர். காப்பும் கொலுசும் கை நிறைய அடுக்கி மகிழ்ந்தனர். பாட்டுக்கள் பாடி ஏத்தி இறக்கி ஆலம் சுற்றி
டோபமைனை நீ கொண்டு போய் ஊத்திட்டு வா. சே, போய் ஊத்திட்டு வா. சரோஜா யாராவது ஒருத்தர் கொண்டு போய் ஊத்திட்டு வாங்க. ஏக்க அந்த குழந்தை போவாக்கா. ஏ குழந்தை வாங்கிட்டு போயா. சரி குடுத்து தொலை டோபமைனை. ராசாப்பக்கா ஃபங்க்ஷன் சூப்பரா நடந்துச்சுல. ஆமா சரோஜா, மண்டபத்துல வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்காது பாத்துக்க. ரொம்ப நல்லா இருக்கீங்க, கல்யாணம் கூட வைக்கலாம் போல. ஆமாக்கா, பந்தெல்லாம் போட்ட உடனே பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி ஆயிடுச்சு. வேண்டாம் சொல்றி எதுக்காருனே? இந்த மாதிரி பெரிய பணக்கார பிள்ளைகள் கூட தான் பழக்கம் வச்சுக்கிட்டனும். இந்த ஒன்னும் இல்லாத
ஓடிக்கிட்டு இருந்தது வீணாவே போவையில. அமெரிக்க அஸ்வினில என் மகனுக்கு பிரெண்டா இருக்குது. ஏல ஆர்னு, இந்த விஷயத்த எதுக்கு அம்மட்ட இவ்வளவு நாள் சொல்ல மறந்தா? இந்த பிள்ளை உனக்கு பிரெண்டா இருக்குதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஏமா ஏமா, நீ வேற இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? எனக்கு அந்த பிள்ளை யாருன்னே தெரியாதுமா. ஏல அவ அவ்வளவு பெரிய பணக்காரி வாண்ட போன பேசியிருக்கா, நீ அத கூட ஞாபகம் வச்சுக்கிட்டவே இல்ல. அவ ஞாபகம் வச்சோன்னு சொல்லியா பாரு. அஸ்வினி, இந்த என் மகன் பேரு உனக்கு அப்பவே தெரியுமா? சரி பாட்டி.